Dazzler Aterna Aaradhana. Elevate your eye game with the Dazzler eyeshadows. Dazzler, boundless expressions. Co-presented by Anandha Anubhavam Aromani. Idi Minnal Kadal, Ungaluடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஆரா, நம்ம கடைசியா பார்த்தோம்ல, அந்த கடை எனக்கு ஓகேன்னு தோணுது. இந்த கடையை ஒரு வாட்டி பார்க்கலாம். நம்ம காலையில இருந்து நிறைய கடை பார்த்துட்டாரா. உனக்கு எந்த மாதிரி தான் கடை வேணும்? தயவு செய்து ஓபனா சொல்லு. एक्चुअली ஒவ்வொரு கடையிலயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு ஜெகன். மொத பார்த்த கடை இருக்குல, அதுல parking space இல்ல. எல்லாரும் ரோட்ல தான் நிறுத்துறாங்க. அதுல என்ன பிரச்சனை? எல்லாரும் பண்ற தப்ப நம்மளும் பண்ணணுமா சொல்லு? பப்ளிக்க கஷ்டப்படுத்த கூடாது ஜெகன். ஒரு கடைனா ஸ்பேஷியஸா, வென்டிலேட்டடா, வெளியில ஒரு அட்லீஸ்ட் ரெண்டு வண்டி நிக்கிறதுக்காவது ஸ்பேஸ் வேணும். பார்த்த உடனே ஒரு ஃபீல் வரணும். நீ சொல்ற மாதிரியா நம்ம கடை வேணும்னா 2 மாசம் ஆயிடும் ஃபைனல் பண்றதுக்கு. ஆனா அவ்ளோ டைம்லாம் இல்ல, சீக்கிரமா ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். பார்க்கலாம் வொர்க் அவுட் ஆகுதானே. சரி பாப்போம், எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்குல. ஆமா கண்டிப்பா கிடைக்கும். வா வா. சார் வணக்கம். வணக்கம். கடையை பார்க்கலாம்னு வந்தோம். தாராளமா பாருங்க. கடை சரியா ரன் ஆகலையா? ஏன் குடுக்குறீங்க? இல்ல தம்பி, சரியா கவனிக்க முடியல, வயசாகி போச்சு. கடையை சுத்தி பார்க்கலாமா? தாராளமா பாருங்க. நீங்களும் போய் பாருங்க. இல்ல சார், அவங்க பார்த்தா ஓகே தான். 25 வருஷமா இங்க கடை வச்சிருக்கேன் தம்பி. ஆரம்பத்துல நிறைய சம்பாரிச்சேன். பசங்க பொண்ணுங்களுக்கெல்லாம் இந்த வருமானத்துல தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் ஐயா. இந்த கடையை என்னால மறக்கவே முடியாது. சரியா வியாபாரம் இல்லை. ஓ, கடையை நான் சரியா கவனிக்கல. பசங்களும் வெளியில வேலைக்கு போயிட்டாங்க. ஓ அப்படிங்களா. வேற யாரும் இல்லையா அவங்க கூட கடையை பார்க்க? என் வீட்டுக்காரமா போனதுக்கு அப்புறமும் கடையை ஒழுங்காக பார்க்க முடியல தம்பி. அதனாலதான் தம்பி கடையை விற்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்துருக்கேன். இந்த மெட்ரோ வேலைலாம் நடக்குதுல்ல சார், எப்போ முடியும் தெரியுமா உங்களுக்கு? இன்னும் ஒரு 4-5 மாசத்துல முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெட்ரோ வேலையால தான் ரெகுலர் கஸ்டமர் கூட வர மாட்டேங்கிறாங்க. அங்கனைக்கே நான் பள்ளந்தோண்டி போட்டுக்கிறதுனால தான் 2 கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டியிருக்கு. ஓ சரிங்க சார். சார் இங்கே பக்கத்தில் ஏதாவது ஹெர்பல் சம்மந்தப்பட்ட கடை இருக்கா? அந்த மாதிரி எந்த கடை இல்லை தம்பி. ஆமாம், நீங்கள் என்ன கடை வைக்க போகிறீங்க? ஹெர்பல் கடை தான் சார் வைக்க போகிறோம். அதனால தான் கேட்டேன். நல்லது தம்பி, ரொம்ப ராசியான கடை. நீங்கள் தொழில் ஆரம்பித்தா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே அழகை பற்றி தான் கவலைப்படுறாங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியே ஒரு நல்ல தொழிலை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. பொறுப்பாக இருந்து பார்த்தா நல்லா வியாபாரம் நடக்குது. சரிங்க சார். நல்லா ராசியான கடை. ம், கடை உங்களுக்கு பிடிச்சிருக்கா தம்பி? எனக்கு ஓகே தான் சார். இதோ பார்க்க போயிருக்காங்களா சார்? பார்த்துட்டு வரட்டும், அவங்க விருப்பம் தான். அதுக்கப்புறம் நம்ம எதாவது நம்ம பார்த்து பேசிக்கலாம். ஆ வந்துட்டாங்க, வாங்க. ஆ சரி தம்பி. என்னம்மா பார்க்குற? அது என் சம்சாரம் தாம்மா. அண்ணா கொஞ்சம் வாங்களே, கஸ்டமர் கூப்பிடுறாங்க. நான் எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துடுறேம்மா. உங்கள் கனவு கிச்சன் உங்கள் பட்ஜெட்டில் கிளாசிக் கிச்சன் 30 years 30% ஆஃபரோட இன்னைக்கே வாங்கிடுங்க. டிரான்ஸ்ஃபர் ஃப்ரீ ஃபார்ச்சூன் ரிஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். வெரி வெரி லைட். ₹1க்கு ஸ்மார்ட் ஃபோன், மீதி ஈஸி EMI. பிரிய தர்ஷினி. ஆரா, என்னோட டிடெக்டிவ் மைண்டை வச்சு நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன். நம்ம தலைவன் நம்ம கிட்ட பயங்கரமா கதை விடுறாரு. இந்த பக்கம் மெட்ரோ வந்ததுக்கு அப்புறமா பெருசா ஒன்றும் வியாபாரம் இல்லை. கடையை கவனிச்சா கஸ்டமர்ஸ்ன்னு யாரும் பெருசா வரவே இல்லை. அதான் வந்த வரைக்கும் லாபம்னு நம்ம தலையில கட்ட பாக்குறாரு. எனக்கு இந்த கடை ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த கடையா? இந்த கடை தான். ஆரா, நம்ம எத்தனை கடை பார்த்தோம், அதுல ஒண்ணு கூட பிடிக்கலன்னா இந்த கடையை போய் பிடிச்சிருக்குன்ற. எஸ். ஏய், இந்த கடையை கவனிச்சா ஸ்ட்ரீட் எண்டில் இருக்கு. ரோட்ல போற வரவன் கண்ணு கூட தெரியாது. ஓவரால் இந்த கடை வேஸ்ட். இதை போய் பிடிச்சிருக்குன்ற. ஆமா, ஏன்னா இந்த கடையில தான் என் பாட்டி இருக்காங்க. இந்த கடையை எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. பாட்டியா? எஸ். இங்க 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 பாண்டியம்மாள். பாண்டியம்மாள்? பாண்டியம்மாள் என் பாட்டி பேரு. பாண்டியம்மாள். ஒவ்வொரு கடையை சுத்தி பார்க்கும்போதும் என் பாட்டியை நினைச்சிட்டு தான் நான் உள்ள போவேன். ஆனா இப்போ என் பாட்டியே ஆசீர்வாதம் பண்றாங்க. இந்த கடை தான் என்னோட கடை. ஷுவரா? ஷுவர். அப்போ உன் விருப்பம் என்னம்மா? கடையெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்காமா? கடையெல்லாம் ஓகே சார். சீக்கிரமாவே அட்வான்ஸ் கொடுத்துறேன். நிறைய பேர் கேட்டிட்டு இருக்காங்கம்மா. சார் ப்ளீஸ் கடை யாருக்கு கொடுத்துறாதீங்க சார். டெஃபினட்டா நாங்களே எடுத்துறோம். சரிமா எல்லாரையும் சொல்லி வச்சிரமா. ஓகே சார். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. இந்த கிரவுண்ட் வாட்டர்லாம் வரும்ல சார்? இங்க எந்த பிரச்சனையும் இல்ல தம்பி. ஈபி பில்ல நீங்களே கட்டிக்கலாம். தண்ணி பிரச்சனை கிடையாது. வாசல் கூட்டுறது ஒரு அம்மா வந்துருவாங்க. வேலை பார்க்க உள்ள ஆள் இருக்காங்க. ஓகே சார். இங்க எந்த பிரச்சனையும் இல்ல எல்லாரையும் சொல்லி வச்சிரறேன். ஓகே ஓகே சார். அட்வான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம் சார். இந்த கடை எனக்கு ரொம்ப நல்லது பண்ணிருக்கு. உங்களுக்கு நல்லது பண்ணுமா? Thank you sir. சரிமா. ஜெய் நீ பேசிட்டு வா, நான் வெளியே வெயிட் பண்றேன். இந்த கடையில உங்களுக்கு எந்த பிரச்சனை வராது தம்பி. சரி சார். எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன். சரிங்க சார். சரியா? சார் அக்ரிமெண்ட்லாம் எப்படி? அக்ரிமெண்ட் எல்லாருக்கும் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் தம்பி. அத பத்தி நீங்க பயப்படாதீங்க. அம்மா சொல்லாரா? பாத்தியா இதுதான் நம்ம கடை. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? மா அப்படியே பார்ட்டி போட்டோ கிட்ட போ. காட்றேன் இரு. தெரியுதா? பாட்டி இங்க பாரு. இதுதான் நம்மளோட கடை. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த கடை ஓனரோட வைஃப் பேரும் பாண்டியம்மா தான். என்னம்மா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. நான் என்ன சொல்றது? நான் சொன்ன கேட்றவியா? மா என்னன்னு தெரியுமா? இந்த கடைக்கு ஓம் பேர் தான் வைக்கலாம்னு இருக்கேன். கல்யாணி ஹெர்பல் கேர் என் பேரு. நீ இப்ப கூட உன் பார்ட்டி போட்டோ தானே காட்ட சொன்ன. எப்படி வெப்பப்பாரு என் பேரை. அம்மா ஆட்டுக்குட்டி ஹெர்பல் கல்யாணின்ட்டு. உண்மையாவே உன்னோட பேர் தான் வைக்க போறேன். நம்ப மாட்டியா? இங்க பாரு, எது பண்ணனாலும் உனக்கு 6 மாசம் தான் டைம். அதுக்குள்ள பண்ணிடு. என்னம்மா எந்த பால் போட்டாலும் கோல் அடிக்கிற? நான் என்ன பண்ணாலும் தான் நீ வேற ஒன்று பண்ணி வைக்கிறியே. அப்புறம் என்ன பண்ணுறது? இங்கே பார், உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் இதெல்லாம் சமாளிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? பார்த்துக்கலாமா, அதான் நீ இருக்கே. ஃபோனை வை. ம் பாய். கிளம்பலாமா? வரா வா போலாம். உட்கார். உனக்கு வேலை போனதே மாறனுக்கு தெரியாது. இதுல கடை பார்க்கறன்னு தெரிஞ்சா என்னெல்லாம் அவன் யோசிச்சுப்பாரு. ஜே நீ வேற ஏதாவது சொல்லி வாயை வைக்காத, பார்த்துக்கலாம். சரியாரா அடுத்து என்ன பண்ண போறோம் சொல்லு. நமக்கு டைம் கம்மியாக தான் இருக்கு. நாளைக்கே நம்ம பேட்டன் ரைட்ஸ் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணாதான் அப்புறம் கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணிடுவோம். நம்ம வர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் இன்னும் நிறைய மெட்டீரியல் வேற வாங்கணும், ஞாபகம் இருக்குல்ல? அதையும் பேரலா பார்க்கணும். போய் வாங்கிடலாம். ஆராவுக்கு பேட்டன் ரைட்ஸ் ஆஃபீஸ்லேருந்து அப்ரூவல் கிடைக்கக்கூடாது. அவளுக்கு எந்த ஒரு ஷாப்பும் கிடைக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுமோ பண்ணு. என்னடி உடம்பு சரியில்லைன்னு சொன்ன? இப்படி வெக்கு வெக்குன்னு அங்கே இங்கே நடந்துட்டு இருக்க. அது அது கால் வலிக்குதுங்க. அதான் தைலம் தேய்க்கலான்னு அப்படியே தேடிட்டே வந்தேன்னா அப்போ அம்மா போட்டோ பார்த்தா கொஞ்சம் ஆறுதலா இருக்குமேன்னு அப்படியே. எங்க அம்மா போட்டோ பார்த்து உனக்கு ஆறுதலா இருக்கும்? என்ன வளர்ற? கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சிட்டு இருக்க. அது கால் வலிக்குதுன்னு நின்று நின்று தலை சுத்துற மாதிரி இருக்குங்க. ஐயோ எனக்கு மயக்கமா வருதுங்க. நான் போய் படுத்துக்கிறேன். அம்மா அப்பா வலிக்குதே அம்மா. ஆ ஆ ஆ நீங்க இன்னும் போகலையா? நான் போய்க்கிறேன், நீ போய் படு. சார் எதுக்கு சார் ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க? இது நீங்க தான manufacturing பண்ணது? ஆமா, நான் தான் தயாரிச்சேன், நான் தான் ஆரா. அதுல என்ன இஷ்யூஸ்? டெஸ்டிங்ல உங்களோட லோஷன் ஃபெயிலியர்னு வந்திருக்கு. அந்த டிபார்ட்மென்ட் அப்ரூவல் இல்லாம என்னால எதுவும் பண்ண முடியாது. சார், இது சித்தா ஆயுர்வேதா மாதிரி ஒரு ஏன்ஷியன்ட் ஃபார்முலா சார். ஏன் பாட்டி எனக்கு கத்து கொடுத்தது, அதை நான் இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன். இதுல ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்ஸே இல்ல சார். சார் ப்ளீஸ் ரீகன்சிடர் பண்ணுங்க. இதுக்கு வேணா நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மறுபடியும் தரேன். அப்ளிகேஷன் எரரா இருந்தா ரீகன்சிடர் பண்ணலாம். இது ப்ராடக்ட் எரர், சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னு டெஸ்டிங் டீம்ல இருந்து ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. சோ சாரி, சான்ஸே இல்ல சார். ஏன் ஃபார்முலா தப்பா இருக்காது சார். ப்ளீஸ் சார் ரீசெக் பண்ண சொல்லுங்க சார். இதுல என்னோட லைஃபை இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். என்னம்மா ஃபூலிஷ் மாதிரி பேசிட்டு இருக்க? உன்னோட வாழ்க்கைக்காக மொத்த ஜனங்களை என்னால கஷ்டப்படுத்த முடியாது. போய் கன்சிஸ்டன்ட்டா ரிசர்ச் பண்ணுங்க. சார் நீங்க சொன்னதெல்லாம் பண்ணியாச்சு சார். எங்க கஷ்டத்தை உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரிய மாட்டேங்குது. இருஜே சார், எங்க ப்ராடக்ட்ஸ் வாங்கின எல்லாருமே நல்ல ரிலீஃப் இருக்கு, நல்ல சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க சார். என்ன நம்புங்க. நீங்க எமோஷன் ஆகி எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்க ப்ராடக்ட்டுக்கு பேட்டர்ன் ரைட்ஸ் கொடுக்க முடியாது. ஐ திங்க் நீங்க வேற எதையும் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அரா ஷட் அப் அண்ட் கெட் அவுட். அரா பாரா, இவளோ ரா. ஏ அரா, அவர்கிட்ட ஏன் நீ கத்தன? அவர் கையில கல்ல விழுந்தா சைன் வாங்கிருப்ப தெரியுமா? என்ன அவ என் ப்ராடக்ட் அக்செப்ட் பண்ற மைண்ட் செட்ல இல்ல. என்ன மாறனோட அம்மா அவங்களா? என்ன பண்ணலாம்? அப்படியே போ, இப்படியே வா. ஆரா நில்லு. இப்போ இங்க எதுக்கு வந்திருக்கோம்? அட்வான்ஸ் கொடுக்க வந்திருக்கேன். உனக்கு என்ன ஆச்சு? இன்னும் அப்ரூவல் வேலையை அங்கே முடியலை. ஒரு 3 மாதம் போச்சுன்னு வையேன், நம்ம உழைக்கிற உழைப்பு எல்லாமே வீண் தான். ஒன்றும் வேஸ்ட் ஆகாது. எனக்கு வேற இந்த கடையை ரொம்ப பிடிச்சி போச்சு, விட்டா போயிடும். வா போகலாம். ஆரா நான் சொல்கிறத கேளு. லைசன்ஸ் வேலையை ஃபஸ்ட்டு முடிப்போம். அதுக்கு முன்னாடி எந்த வேலையும் பண்ண வேணாம், புரிஞ்சுக்கோ. எந்த பிரச்சனையும் வராது, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் இவருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து கடையை லாக் பண்ணிடலாம். வா போகலாம். வா சார். சார் வணக்கம் சார். வணக்கம்ப்பா. நேத்திக்கு பேசிட்டு போயிருந்தோமே. அதெல்லாம் தெரியாதுமா, நீங்க கிளம்புங்க. சார் நேத்து வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு போனோம், அதுக்குள்ள இப்படி பேசுறீங்க? போங்கன்னா கிளம்புங்கம்மா, தேவையில்லாம பேசிக்கிட்டு நிக்காதீங்க, போங்க. சார் என்ன சார் இப்படி நடந்துக்கிறீங்க? நான் தான் சொல்லிட்டு போனேனே. என்னம்மா அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனியா? கத்தையா எடுத்து நீட்டீங்களாம்மா, சட்டம்லாம் பேசுற. என்ன சார் இப்படி பேசுறீங்க? அட்வான்ஸ் கொடுத்தாதான் கன்ஃபார்மா? மனுஷங்களை மதிக்க மாட்டீங்க. இல்ல நேத்து வந்து நான் சொல்லிட்டு தானே போனேன். தோ இன்னைக்கு வந்திருக்கேன்ல. ஓவரா பேசாத, அவ்வளவுதான் மரியாதை. போச்சோன்னா போங்க. நீங்க யார் சார் எனக்கு மரியாதையை பத்தி சொல்லி கொடுக்கிறதுக்கு? உங்களுக்கு மரியாதை தெரியுமா? முதல்ல மாத்தி மாத்தி பேசுறீங்க. நீங்களா ஒரு மனுஷனா? அரா அரா விடு, இதெல்லாம் ஒரு கடை. கிடைக்கலன்னு நினைச்சு சந்தோஷப்படு. வா போலாம். கடை ஏன் கடை? நான் தான் முடிவு பண்ணணும். போனா போயிடுங்க. அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன் கொடுக்க மாட்டீங்க? ஒழுங்கா கூட்டிட்டு போயிடு, இல்ல போலீஸ் போன் பண்ணிடுவேன். என்ன போலீஸ் மிரட்டுறீங்க? பயப்படணுமா? அரா பிரச்சனை பண்ணாத. நீங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷன், மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. நேத்தி வந்தா கடையை குடுக்குறேன்னு சொன்னாரு, இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுக்க வந்தா. நேத்தியே அட்வான்ஸ் கொடுக்கல, இன்னைக்கே வந்தீங்க. இது ஏன் கடை? இத நான் ஏன் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு? கூட்டிட்டு போன சொல்றேன்ல, கொடுக்க முடியாதுன்னா கொடுக்க முடியாதுதான். அரா அவர்தான் பைத்தியக்காரர் மாதிரி நேத்து வந்து குடுக்குறேன்னு சொன்னாரு, இன்னைக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. மரியாதையா பேசிட்டு இருக்கீங்க. என்ன மரியாதை கொடுக்கணும்? ஒரே இல்லையா? வாரா போமா வாரா. ஏன் கடக்குள்ள நீ என்ன எழுதி பேசுறியா? இது குடுக்குறேன் நீங்க, இன்னைக்கு கொடுக்கலங்கறீங்க. ஆ போமா வா, கத்தாத வா. வீடு போய் அவன் கூட்டிட்டு போவான். நீங்க எதுக்கு கத்துறீங்க இப்போ? என்னம்மா மரியாதையா பேசிட்டு இருக்க? போடு பாப்பா. அட கொடுக்காதீங்க. இது ஏன் கடை வேணும் யாருக்கு? உங்க கடை ஒண்ணு எனக்கு வேணாம். நீங்களே வா வா. வாமா. வா. இந்த கடை பாக்குறதுக்கு. இப்போ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இந்த கடை என்னோடதுன்னு நான் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் நாங்க இருந்திருந்தா அவரை அரைஞ்சிருப்பேன். இந்த கடை இல்லனா என்ன? வேற கடை பாத்துக்கலாம் விடு. யாரு? பேசு. சொல்லு மாரா. ஆரா எங்க இருக்க? அது ஆபீஸ்ல தான் இருக்கேன். ஆபீஸ்ல? இல்ல பின்னாடி ஏதோ வண்டி சவுண்டலாம் கேக்குது. காபி குடிக்க போயிருக்கியா? ஆமா. அதுக்கு என்ன இப்போ? ஏன் உன் வாய்ஸ்ல ஒரு பதட்டம் தெரியுது? ஐயோ அப்படி ஒன்றும் இல்லை. அது ஆஃபீஸில் கொஞ்சம் டென்ஷன் அவ்வளோதான். ஓ என்ன விஷயம்? இல்லை சும்மா தான் கூப்பிட்டேன், பேசணும்னு தோணுச்சு. ஏன் கூப்பிடக்கூடாதா? ஆ பேசலாமே, பேசலாம். மாரா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சுட்டு கால் பண்ணவா? சரி ஓகே, நான் அப்புறம் கூப்பிட்றேன். மறுபடியும் போய் சொல்றேன். ஆரா வா போலாம். போலாமா? ஏன் அவ்வளோ அர்ஜென்ட்டாக கால் பண்ணி கூப்பிட்டீங்க? மாறனோட அம்மா வந்திருக்காங்கடி. ஏ காலையில் தாண்டி அவங்க கிட்டேருந்து தப்பிச்சு வந்தேன். சரி வாங்க போகலாம். ஏ எனக்கு பிரீத்தி வீட்டில் வேலை இருக்கு. சரி நீ வா. கிளைண்ட் மீட்டிங் இருக்குப்பா, நான் கிளம்புறேன். நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, ஏன்டி இப்படி பண்ணுறீங்க? மருமக மாமியார் உங்களுக்குள்ள நிறைய இருக்கும் பேசுறதுக்கு, நாங்க யாரு வழி போக்கர்கள். சரி நானும் போறேன். நான் என்ன பண்றது? விடுங்கடி, என்னடி பேசுறது? அவங்கள்ட்ட பேசுறதுனே தெரியல. சும்மா போய் பேச சொல்றேன்ல. ஆண்டி வா ஆரா, உன்னை பார்க்கலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி வந்துட்டேன்? அதான் உன்னை பார்க்கலாம் நேர்லேயே வந்துட்டேன். பேட்டன் ரைஸ் ஆஃபீஸ்க்கு நீ வந்தல்ல? ஆமா ஆண்டி, உங்களை பார்த்தேன், ஆனால் கொஞ்சம் வேலை இருந்தது. போதும், ரொம்ப சமாளிக்காத. நீ என்னை பார்த்ததை நான் பார்த்தேன். இது மாறனுக்கு தெரியுமா? நீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி அவன்கிட்ட சொல்லிட்டியா? Dazzler Aterna Aaradhana. Co-presented by Anandha Anubhavam Aromani. Powered by Classic Kitchen Vanga, Fortune Refined Sunflower Oil. மற்றும் பிரிய தர்ஷினி மொபைல் உலகின் இளவரசி.